மேடம், மேடம். என்ன நோக்கு ஸ்பெல்லிங் சொல்ல முடியுமா? இங்கிலீஷ்ல ரெண்டு நோ இருக்கு, எந்த நோக்கு ஸ்பெல்லிங் வேணும்? இங்கிலீஷ்ல ரெண்டு நோ இருக்கா? எனக்கு எங்க தமிழ் வாத்தியார் சொல்லியே கொடுக்கலையே. இந்த ரெண்டு நோ சொன்னீங்களே, இதுல எந்தெந்த நோன்னு சொல்ல முடியுமா? KNOW ஒரு நோ, NO ஒரு நோ. NO நோன்னு சொன்னீங்களே, அதுக்கு ஸ்பெல்லிங் கேட்டேன். அதுக்கு அதான் ஸ்பெல்லிங். ஏன் உயிர் இப்படி எடுக்கிற? இப்ப புரியுதா? நான் ஏன் உங்க உயிர் எடுக்கணும்னு? புரியலையே. உங்களுக்கு புரியாது, புரியவே புரியாது. எனக்கு புரியும். ஏன்னா நான் உங்களை காதலிக்கிறேன், நான் உங்களை நேசிக்கிறேன். ஐ மீன் லவ் பண்றேன். லவ் பண்றீங்களா? அப்ப வாங்க, கொஞ்சம் கூட வாங்க. நீங்க கூப்பிட்டு நான் வரலன்னா அது டேமேஜ் ஆயிருமே. வாங்க. வர்றேன். வாங்க. வந்துதான் போச்சு சார். என்னம்மா இந்த ஆளு? வணக்கம். என்னம்மா இந்த ஆளு என்கிட்ட வந்து என்னமோ பேசுறான் சார், கொஞ்சம் என்னன்னு கேளுங்க. யோ, நீ வேலை பாக்குறதும் பக்கத்து ஆபீஸ், தினம் எங்க ஆபீஸ்ல வேலை செய்யற பொண்ணு ஏன் இப்படி வந்து தொந்தரவு பண்ற? எனக்கும் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு, அதனாலதான் கேக்குறேன். உங்க ஆபீஸ்ல ஒரு வேலை போட்டு கொடுங்க. என்னது வேலை? வேலை இல்ல இல்ல, இங்க கொடுக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். என்ன எங்க தெய்வீக கதை நீங்க பிரிக்கி பாக்குறீங்க? ஏமா, அவன் தான் தெய்வீகம் அது இதுங்கிறானே, அவனுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்துட வேண்டியதானே. தேங்க்ஸ். உள்ள கிழங்காட்ட ஒரு உருவம் வேலையா? ஐயா வாங்க ஐயா, ஒரு ரூபாய் ரெண்டு மணம் தரேன். இந்த செருப்பு பாத்துக்க, இந்த வந்துடுறேன். சுத்தி சுத்தி வர பூ வைக்கிறதுங்களே, என்ன அம்மனுக்க? இல்ல அனுமா இருக்கு. நான் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் சொல்லிவிட்டு பிறகு செல். என்ன என்ன பார்த்து அனுமா இருக்கு சொன்ன? ஆமா ஆமா ஆமா. நல்ல யோசிச்சு சொல், என்ன நேர பார்த்து சொல். நேர்ல என்ன, சைட்ல பார்த்தாலே அனுமாரிதான். என்ன பார்த்தா அனுமார்னு சொல்லிட்டு போற? நான் ஒரு ஸ்ரீ ராமச்சந்திர நாயி, உன் கழுத்துல தாலிய கட்டல, என் பேரும் அனுமதி இல்ல. அம்மா விரல் போச்சே. ஆஞ்சநேயா, என் அப்பனே ஆஞ்சநேயா. அப்படால் அந்த ரதி பொண்ணு என்ன பார்த்து அனுமார்னு சொல்லிட்டா? உன்ன சொன்னா என்ன, என்ன சொன்னா என்ன? உனக்கு கொஞ்சமாவது ரோசம் இருக்கா? ரோசம் இருந்தா உன் பக்தனை இப்படி எல்லாம் சோதிப்பியா? சோதிக்கிறது ஒரு பக்கம், சொல்லுகிறத நிறுத்துறா. யாரு ஆஞ்சநேயரா பேசுறது? ஆமா, என்ன மரியாதை இல்ல உனக்கு? எல்லாம் மரியாதை கொடுக்க முடியுமா? என்ன பிரச்சனை சொல்லு. அது ஒண்ணு இல்ல ஆஞ்சநேயா, நான் ஒரு பொண்ண மானசீகமா லவ் பண்றேன், நீ தான் எங்க தெய்வீக காதல நிறைவேற்றி வைக்கணும். பெரிய ஸ்ரீராமச்சந்திரன் அவர், பெரிய சீதா பாட்டு உங்களுக்காக பல கடலை கடந்து அந்த தஞ்சை மலையை போய் நான் தூக்கிட்டு வர்றேன். ஏன் உன் பக்தனுக்காக இத கூட செய்யக்கூடாதா? உன்னா நீ இந்த கோயில் இரு, இல்லனா நான் இந்த கோயில் இருக்க. ரெண்டு பேரும் ஒரே கோயில் இருந்தா தெரிப்பட்டு வராது. யூ டூ ஆஞ்சனையா, நீயுமா என்ன கிண்டல் பண்ற? இப்ப சொல்றேன் கேட்டுக்க, சேலஞ்ச் பண்றேன். இதே சன்னிதானத்துல அந்த பொண்ணுகளுக்கு நான் தாலி கட்டல, என் பேரு எம்மா எம்மா எம்மா. ஓடிறேன். ஐயோ ஐயோ. ஐயோ, அந்த ரதி பொண்ணு வராள, முதல்ல அனுமார்னு சொன்னா. இந்த குணத்தோட பார்த்தா பெரிய அனுமார்னு சொல்லுவா. பின்னாடி வராள.
அஞ்சனையா, இந்த மாதிரியே ஒருத்த என்ன சுத்தி சுத்தி வரான், எக்காரத்தை கொண்டு நான் அவன் கையில மட்டும் சிக்கவே கூடாது. அதுக்காக தான் நான் உனக்கு வெண்ணைய சாப்பிட போறேன். இந்த கற்பூரத்தும் கையில கொடுத்து வேண்டிக்கிறேன். என்ன இது சோதனையா இருக்கு ஆஞ்சனேயா? ஐயோ ஆஞ்சநேயரே காணமே, அப்படின்னா நான் என்ன பாக்கியம் செய்தவ? சாட்சாத் அந்த ஆஞ்சநேயரே எனக்கு காட்சி அளிச்சிருக்காரு. ஆஞ்சனேயா போகும்போது அந்த நெருப்பட்டிய கொண்டு போயிட்டாரு, அத நினைச்சாதான் ரொம்ப வருத்தமா இருக்கு. என்னையா உடம்புக்கு முடியலீங்க? உடம்பு எங்கயா உடம்பு? ஓஹோ, இதுதான் உடம்புன்னு சொன்னியா? ஏயா, இந்த உடம்ப குணப்படுத்தி நீ என்னையா பண்ண போற? நான் ஒரு பொண்ணு லவ் பண்றேன். இதுக்கெல்லாம் உடற்பயிற்சி நிலையம் ஒண்ணு இருக்கு, அங்க போயா? அவங்க உங்களை பார்க்க சொன்னாங்க. சரி சரி, என்ன பண்ணுது? காலையில 6 எட்டு மணிக்கு கால் வலிங்க, 8 பத்து மணிக்கு மூட்டு வலிங்க, 10 மணிக்கு இடுப்பு வலிங்க, 12 மணிக்கு மார் வலிங்க, 2 நிறுத்தியா? ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்துக்கு மேல இல்லாம போச்சு, இல்லன்னா 2-3 நாளைக்கு இந்த வியாதியா சொல்லிட்டு இருப்பியோ? ஆரோக்கிய சாமி, இவ்வளவு வியாதிகளை உடம்புல வச்சிருக்கிய, உனக்கு எதுக்கே ஆரோக்கிய சாமின்னு பேர் வச்சாங்க? கூப்பிடுறதுக்கு தான், பேர் இல்ல கூப்பிட முடியல இல்லீங்களா? பார்த்தேன் பார்த்தேன். ஒரு வேலை சாப்பிடு, இன்னொன்னு எழுதிறேன். அது பேப்பர் நீங்க ஒரு வேலைக்கு சாப்பிட சொன்னீங்க, சாப்பிட்டுட்டேன். ஸ்பெல்லிங் வேற மருந்து போச்சியா? ஆரோக்கிய சாமிக்கு ஏல ஆரம்பிக்குங்க. யோ, மருந்து ஸ்பெல்லிங் சொல்றீங்க, பரவாயில்ல உனக்கு தானே. எதா இருந்தா என்ன எங்க எதுக்கு உடம்பு உதறி எக்ஸ்ரே எடுத்து பார்த்தலாம? எக்ஸ்ரேயா? உனக்கு எக்ஸ்ரே எல்லாம் தேவையில்லையா, டார்ச் லைட் ஆச்சு பார்த்தாலே உள்ள இருக்குது எல்லாம் தெரியும். போயா டாக்டர், இங்க இருக்கேன் வா. அப்படி ஓஹோ, நீங்க தான் டாக்டரா? ஆமா, இங்க உட்கார்ந்து என்ன பண்றீங்க? அது அப்புறமா சொல்றேன். என்ன உடம்புக்கு? உடம்புக்கு ஒண்ணும் இல்ல டாக்டர். யோ, எந்திரியா, அங்க 4-5 பேஷண்ட் காத்துட்டு இருக்காங்க, இங்க வந்து ஒண்ணு இல்லன்னு சொல்ற, உன் மனசுல என்னலாம் நினைச்சிருக்க? உடம்புக்கு ஒண்ணும் இல்ல டாக்டர், கால்ல தான். கால்லையா? ஏயா, காலை தனியா மணிபர்ஸ்ல மடிச்சு வச்சு எடுத்துட்டு வரீங்க, உடம்புல ஒரு பாகம் தானையா? என்னன்னு சொல்லி தொலையா. கால்ல ஒடுல டாக்டர், விரல்ல தான். யோ, விரல்ல தான் என்னன்னு சொல்லி தொலையா. விரல்ல ஒண்ணும் இல்ல டாக்டர், 6வது விரல்ல ஒரு சின்ன மிஸ்டேக். 6வது விரல்? 6வது விரல் தான் எங்க காட்டு? உன்னை உதைக்க சொன்னாங்க, விரல் தானே காட்ட சொன்னாங்க? ஆ, 1, 2, 3, 4, 5 ஏயா, 5 தானே இருக்கு? 5 விரல் இதோட முடிஞ்சு போச்சுங்களா? 6வது விரல் இங்க இருந்து ஆரம்பமாகுது. ஆ, வெரி சக்சஸ், வெரி குட், வெரி குட். ஏய், இங்க இருக்கு. சாரி. யோ, உன்ன மாதிரி ஆளத்தாயா நான் ரொம்ப நாளா தேடிட்டு இருக்கிறேன். இந்த காலோட இந்த விரலோட என் கூட வா. சாரி, பை த பை, உங்க ஃபாதர் என்ன பண்ணிட்டு இருக்கா சொல்ல முடியுமா? எங்க அப்பா யானை பங்கடா இருக்காரு. யானை பாக்கணும்? யோ, உன்னை கூட்டிட்டு போக முடியாதா? இழுத்துக்கிட்டு தான் போக முடியும். கமா, இந்த ஊர்ல ஒரு அயோக்கியம் இருக்கான், அவன் பேரு கரவேக சுரவேக வெங்கல தொண்ட வெங்கடாஜல பாகவதர். இந்த பேரை நான் எங்கேயே கேள்விப்பட்டிருக்கேன். அவனுக்கு ஒரு பொண்ணு இருக்கா, அவ பேரு ரதி. ரதியா? ரதி விதியின் தருவத்திலே விளையாட வேண்டும். அவ எங்க ஆபீஸ்ல வேலை செய்யறா? அவளை கிட்டிக்க போறதா? நான் சபதம் போட்டிருக்கேன். முடியாது. ஏன்? அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தா அவங்க அப்ப ஒரு போட்டி வச்சிருக்கான். என்ன போட்டி? அவங்க அப்ப இது வரைக்கும் கேட்காத பாடலை யார் பாடுறானோ அவனுக்கு தான் கட்டி கொடுப்பான். அப்படி இல்ல அவங்கிட்ட கொத்தடிமையா இருந்து அவன் சொல்றதெல்லாம் கேட்டாகணும்.
இப்படித்தான் ஏமாவனும் போட்டியில தோத்து போய் கடலை கிட்ட பால கறந்துட்டு கதையை சொல்லிட்டு இருக்கான். ஏயா என்னமா உன்னாலதான் எங்க அப்பா வச்சு போடல ஜெயிக்க முடியல, அப்புறம் என்ன வளவளம் பேச்சு? ஐயோ நீ எப்ப இந்த கயிற பால கடக்கிறது, நான் எப்ப குடிச்சு அழகாறது, எத்தனை மணிக்கே ஆபீஸ் போறது? கொத்தடிமை கொத்தடிமை, என் தோள்கள் தினம் எடுக்கின்றன. வெரி குட். என் மீசை துடிக்கிறது. போய் சொல்லு. ஏன் உனக்குதான் மீசை இல்லையே? கண்டுபிடித்து விட்டீர்கள். பெரியப்பா. பெரியப்பாவா? ஆமா, அண்ணனை மீட்டு தர வேண்டியது என் பொறுப்பு. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நாளை கால 10 மணிக்கு அண்ணன் எருமையோட வீட்டுல இருப்பான். வரட்டுமா? ராஜேஸ்வரியம்மா, 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 ராஜேஸ்வரியம்மா. என்ன போச்சு? போச்சு, எல்லாமே போச்சு. மன்மதா, இப்படி நடு வீட்டுல வந்து நின்றுட்டு போச்சு போச்சுன்னு சொன்னா நான் என்னதை நினைக்கிறது? உங்க மானம் போச்சு, மரியாதை போச்சு, எல்லாமே பொடி பொடியா ஆயிடுச்சு. என்னது எனக்கு ஒண்ணுமே புரியலையே. உங்களுக்கு புரியாதனாலதான் இப்படி எல்லாம் நடக்குது. எப்படி எல்லாம்? நீங்க யாரு? இல்ல நீங்க யாரு? சீப்பா கொண்டு கோபாலுடைய சம்சாரம் தானே? வாஸ்தவம் தானே? ஆமா வாஸ்தவம் தான். அவ யாரு? எவ? அவ யாரு? எவ? சில்லற வாங்குவானே அவ யாரு? பிச்சைக்காரியா? ஐயோ, ராத்திரி ஆனா ராத்திரிக்கு மட்டும், ராத்திரில ஒவ்வொருத்தையும் 300-400 வாங்குவாளே, அவ யாரு? போறதும் போகாததும் உங்க கையில தான் இருக்கு. என்ன என்னதான் கல்யாணம் பண்ணி பேரும் ஒத்த கால நிக்கிறான்ப்பா, என் கிட்டயே சபதம் வேற பண்றாப்பா. அப்பா என்னையே சுத்தி சுத்தி வராப்பா. சுத்தி சுத்தி வந்தா ஆயிடுமா? ஏமா, போட்டின்னு ஒண்ணு இருக்கு, அது அவனுக்கு தெரியும்ல? அது ஆமா, அப்படி ஒண்ணு இருக்குல்ல. ஐயோ வராப்பா, இவன் தான் மன்மதனா? அப்படித்தான் ஆபீஸ் ரெஜிஸ்டர்ல கையை இழுத்து போடுறான். ஓ, நீதான் மன்மதனோ? ஆமா, நீங்க தான் ரதியோட அப்பாவா? ஆமா, என் பொண்ணு ஆபீஸ்ல வச்சு கலாட்டா பண்ணது இல்லாம வீடு தேடி வந்திருக்கிற என் பொண்ணை நீ கட்டிக்கணும்னா இந்த கரவேக சுரவேக வெங்கட சொண்ட வெங்கடாச்சல பகவதர் ஒரு போட்டி வைப்பாரு, அதுல நீ ஜெயிக்கணும். அதுக்கு அப்புறம் என் பொண்ணை கட்டிக்க முடியும். என்ன தைரியம் இருந்தா உங்க அப்பா கிட்ட என்னை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். அந்த ஆளு வைக்கிற போட்டியில என்ன? உங்க அப்பன் தான். ஒருவேளை அந்த ஆளு வைக்கிற போட்டியில சங்கீத மேடைகளையோ எங்கேயுமே நான் கேட்காத பாட்ட, கேட்கவே கேட்காத பாட்ட நீ பாடணும். இல்ல எருமைய கழுவணும். எருமையை கழுவணுமா? தீப்பிட்டி இருக்கா? அப்பா என்ன பார்த்து தீப்பிட்டி கேக்குறப்பா? என்ன தைரியம் இருந்தா என் பொண்ணு தீப்பிட்டி கேப்ப? அது என்ன பீடி குடிக்கிற பண்ணா? நான் சுருட்டு குடிக்கிற ஆளு இந்தாரா? என்ன செஞ்ச? பாடி ரொம்ப நாளாச்சு, தொண்டை இலக்கிக்கிறேன். எப்படி இலக்கினாலும் நான் கேட்காத பாட்ட உன்னால பாட முடியாது. நீங்க கேட்காத பாட்டு, நீங்க கேட்காத பாட்டு, நீ கேட்காத பாட்டு. பாட்டி நீ கேட்டு இருக்கியா? தாத்தான் சாரி, இந்த உலகமே கேட்காத பாட்டு, இந்த நாடே கேட்காத பாட்டு. ஏன் சுருக்கமா சொல்ல போனா நானே கேட்காத பாட்டு. என்ன புடி
எப்படி என்ன செஞ்ச? பாடுனே பாடுனியா? ஆனா கேக்கவே இல்லையே. உங்க அப்பாவோட போட்டு என்ன? இதுவரைக்கும் அவர் கேட்காத பாட்டு உங்களை பாட சொன்னாரு. உங்களுக்கு கிடைச்சா? கேட்கலையே. உனக்கு கிடைச்சா? கேட்கலையே. உனக்கு கேட்கலையே. இதுதான் கேட்காத பாட்டு. அப்பா இவ்வளவு பெரிய புத்திசாலியா இருப்பாருன்னு நினைக்கவே இல்லப்பா. மாப்பிள்ள, எனக்கு கூட கேட்காத பாட்டை எவ்வளவு அருமையா அமைதியா பாண்டிங்க. இந்த கரவேக சுரவேக விங்கல தொண்டை வெங்கடாச்சல பாகவதர். அப்ப நம்ம டைப் அடிக்க போலாமா?